Amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஆராதனையிலே நாம கூடி நம்ம தேவனை ஆராதனை செய்வது ரொம்ப மகிழ்ச்சியான காரியம். ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஒரு அற்புதமான காரியம். எரிக்கோ மதில் உடையும் யோசபா துதி செய்யும் பொழுது அவனுக்கு விரோதமாக எழுமின மூன்று ராஜாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க அடித்து கொண்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடிட்டு போனாங்க. ஆகையால் இந்த நேரத்தில் இந்த ஆராதனை உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆராதனை. இந்த ஆராதனையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சங்கீதம் 92 அந்த இன்ட்ரொடக்ஷனையும் 10 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் பாட்டாகிய சங்கீதம் என்று சொல்லப்பட்டது. இந்த ஓய்வு நாளில் நீங்கள் பாட ஆரம்பிக்கும் பொழுது காண்டாமிருகத்துக்கு ஒத்தவன் புது இணையின் அபிஷேகத்தை கத்தர் கொடுப்பார். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் தேவன் நோக்கி ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுமா? ஆமென். ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. கூப்பிடுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே என்னாற்றலானவரே ஆவியானவரே என்னாற்றலானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே சுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. அன்பு தாப்பனே பரிசுத்த ஆவியானவரே உங்களை தாப்பனே நேசிக்கிறப்பா ஆண்டவரே உங்களை தாப்பனே அசட்ட பண்ணதுக்காக மன்னிச்சிருக்க உங்களை நாங்கள் துக்கப்படுத்தினதுக்காக மன்னிச்சிருங்க உங்களை வசனப்படுத்தினதுக்காக மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரே எங்களை ஒரு விசை நீங்கள் உங்கள் ரத்தத்தினால் கழுவி எங்களை நீங்கள் மன்னித்து எங்களை உங்கள் ஆவியால் முத்திரை போடுங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் முத்திரை போட்டு பரிசுத்த ஆவியார் முத்திரை போடப்பட்டு பரலோக தேவனுடைய காவல் எங்கள் மேல் வைக்கப்படுத்தும். ஆண்டவரே விசேஷமாக இந்த ஆராதனை இன்றும் என்றும் கேட்க போகிற ஆண்டவரே இணைய போகிற ஒவ்வொரு தகப்பன தனிப்பட்ட நபர் குடும்பம் ஆண்டவரே எல்லா தகப்பன வீடுகளின் மேலும் கர்த்தருடைய மகிமையான பிரசனம் இருப்பதாக என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் நீங்கள் ஆண்டவரே எங்கள் நினைவு கெட்டாத காரியங்களை செய்கிறவர், யோசனை கெட்டாத காரியத்தை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்கிறவர். ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு தகப்பன இசையையும் உங்கள் பிரசனத்தால் முத்திரையிட்டு அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக உயிர்ப்பித்து கொடுங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சிவநல்ல பிதாவே. ஆமென். நிச்சயமாக இந்த ஆராதனை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தன் ஆவியை ஊற்றி உங்களை நிரப்ப போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வீடுகள் தோறும் ஆமென் கர்த்தர் இறங்கி வந்து ஆமென் உங்கள் மத்தியில் வாசம் செய்வாராக. நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு பாட போறோம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், மேல் வீட்டு காற்று அபிஷேக காற்று தேசத்தில் வீச வேண்டுமே. நம் சபைகள் நம்மள் வீடுகள் நம்மளை ஆமென் ஆண்டவர் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நல்ல எங்களோடு சேர்ந்து நல்ல துதிக்க போகிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. Amen, hallelujah. மேல் வீட்டு காற்று அபிஷேக காற்று தேசத்தில் வீச வேண்டுமே. என் சபைகள் எல்லாம் நிரம்ப வேண்டுமே. மேல் வீட்டு காற்று அபிஷேக காற்று தேசத்தில் வீச வேண்டுமே. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஓஹோ ஊற்றுமே என்று ஊற்றுமே. ஒரு மகிமையான பின்மாறியே ஊற்றுமே என்று ஊற்றுமே. ஒரு மகிமையான பின்மாறியை நான் திரும்பி வழிய திரும்பி வழிய ஊற்றுமே. என்னை அபிஷேக நதியாக மாற்றுமே. நான் திரும்பி வழிய திரும்பி வழிய ஊற்றுமே. நான் பே
பேசும் பாஷை பட்டணத்தில் காதில் தேவா உன் மகத்துவமாய் கேட்குமே. நான் பேசும் பாஷை பட்டணத்தில் காதில் தேவா உன் மகத்துவமாய் கேட்குதே. ரட்சிப்பின் வாசல் பட்டணத்தில் வீசு தேவா உம் ஆவியை ஊற்றுமே. ரட்சிப்பின் வாசல் பட்டணத்தில் வீசு தேவா உம் ஆவியை ஊற்றுமே. நான் நிரம்பி வழிய நிரம்பி வழிய ஊற்றுமே, என்னை அபிஷேக நதியாக மாற்றுமே. நான் நிரம்பி வழிய நிரம்பி வழிய ஊற்றுமே, என்னை அபிஷேக நதியாக. ஓ மேல் வீட்டு காற்று, மேல் வீட்டு காற்று, அபிஷேக காற்று தேசத்தில் வீச வேண்டுமே. என் சபைகள் எல்லாம் நிரம்ப வேண்டுமே. மேல் வீட்டு காற்று, அபிஷேக காற்று தேசத்தில் வீச வேண்டுமே. சபைகள் எல்லாம் ஓஹோ ஊற்றுமே, இன்று ஊற்றுமே. ஒரு மகிமையான பின்மாரியை ஊற்றுமே, இன்று ஊற்றுமே. ஒரு மகிமையான பின்மாரியை நான் நிரம்பி வழிய நிரம்பி வழிய ஊற்றுமே, என்னை அபிஷேக நதியாக மாற்றுமே. நான் நிரம்பி வழிய நிரம்பி வழிய ஊற்றுமே, என்னை அபிஷேக. தேவனை போல தைரியமாய் நின்று தேசங்களில் சத்தியத்தை பேசுவேன். தேவனை போல தைரியமாய் நின்று தேசங்களில் சத்தியத்தை பேசுவேன். சுவிசேஷ தடையை தேசத்தில் உடைக்க தேவா உம் ஆவியை ஊற்றுமே. சுவிசேஷ தடையை தேசத்தில் உடைக்க தேவா உம் ஆவியை. நான் நிரம்பி வழிய நிரம்பி வழிய ஊற்றுமே, அபிஷேக நதியாக மாற்றுமே. நான் நிரம்பி வழிய நிரம்பி வழிய ஊற்றுமே, என்னை அபிஷேக நதியாக மாற்றுமே. மேல் வீட்டு காற்று, அபிஷேக காற்று தேசத்தில் வீச வேண்டுமே. என் சபைகள் எல்லாம் நிரம்ப வேண்டுமே. மேல் வீட்டு காற்று, அபிஷேக காற்று தேசத்தில் வீச வேண்டுமே. ஓஹோ ஊற்றுமே, இன்று ஊற்றுமே. ஒரு மகிமையான பின்மாரியை ஊற்றுமே, இன்று ஊற்றுமே. ஒரு மகிமையான பின்மாரியை நான் நிரம்பி வழிய நிரம்பி வழிய ஊற்றுமே, என்னை அபிஷேக நதியாக மாற்றுமே. நான் நிரம்பி வழிய நிரம்பி வழிய ஊற்றுமே, என்னை அபிஷேக நதியாக மாற்றுமே. அபிஷேகம் பெற்று தரிசனம் பெற்று வாலிப சந்ததி வேண்டுமே. அபிஷேகம் கொண்டு தரிசனம் கொண்டு வாலிப சந்ததி வேண்டுமே. சபைகளில் எல்லாம் வாலிபர் மேலே தேவா உம் ஆவியை ஊற்றுமே. சபைகளில் எல்லாம் வாலிபர் மேலே தேவா உம் ஆவியை ஊற்றுமே. நான் நிரம்பி வழிய நிரம்பி வழிய ஊற்றுமே, என்னை அபிஷேக நதியாக மாற்றுமே. நான் நிரம்பி வழிய நிரம்பி வழிய ஊற்றுமே, என்னை அபிஷேக நதியாக மாற்றுமே. மேல் வீட்டு காற்று, அபிஷேக காற்று தேசத்தில் வீச வேண்டுமே. என் சபைகள் எல்லாம் நிரம்ப வேண்டுமே. மேல் வீட்டு காற்று, அபிஷேக காற்று தேசத்தில் வீச வேண்டுமே. என் சபைகள் எல்லாம் நிரம்ப வேண்டுமே. ஓஹோ ஊற்றுமே, இன்று ஊற்றுமே. ஒரு மகிமையான பின்மாரியை ஊற்றுமே, இன்று ஊற்றுமே. மகிமையான பின்மாரியை நான் நிரம்பி வழிய நிரம்பி வழிய ஊற்றுமே, என்னை அபிஷேக நதியாக மாற்றுமே. அவருடைய சத்தத்தை உயர்த்தி அவருடைய நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்கள் மேல் ஒரு ஆவியை ஊற்றுங்க. நல்ல ஒரு செபிக்கிற ஆவி, நல்ல துதிக்கிற ஆவி, நல்ல ஆராதிக்கிற ஆவி. ஆமென். எங்களுடைய குடும்பங்கள் தோறும், ஆமென், சபைகள் தோறும், எங்களுடைய பட்டணத்துல ஆண்டவரே எங்களுடைய ஆவி புறப்பட்டு வருவதாக, எங்களுடைய ஆவி புறப்பட்டு வருவதாக. ஓ தூராலாதா ரபா ரகா தூராலாதா, ஓ ஷேகே தூராலாதா, ஓ ஃபயர் ஆஃப் காட், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ஆவி, இயேசுவின் ஆவி எங்களை நிரப்பட்டோம். ஓ நன்றி. நான் நிரம்பி வழிய நிரம்பி வழிய ஊற்றுமே, என்னை அபிஷேக நதியாக மாற்றுமே. நான் நிரம்பி வழிய நிரம்பி வழிய ஊற்றுமே, என்னை அபிஷேக நதியாக மாற்றுமே.
Amen. Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க? Amen. நம்மளை அபிஷேக நதியாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். Amen. உங்களிடத்தில் Amen அபிஷேகம் புறப்பட்டு அநேக தேசங்களுக்கு ஜாதிகளின் மத்தியில் Amen இறங்கி Amen உங்களுடைய அபிஷேகம் Amen செயல்படும். Hallelujah. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான பாடல். Amen. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி பாட போறோம். ஆவியானவரே, ஆற்றல் ஆனவரே, இறங்கி வாருமையா இந்த வேளையின் சொல்லி Amen நல்ல சத்தமாய், நல்ல உற்சாகத்தோடு, நல்ல கம்பீரத்தோடு Amen நல்ல சத்தத்தை உயர்த்தி பாட போறோம். ஆற்றலானவரே இறங்கி வாருமையா இந்த வேளையிலே, எலியா மேல் இறங்கினதால் மேலான பெலன் அடைந்தார், எலியா மேல் இறங்கினதால் மேலான பெலன் அடைந்தார், இறங்கி வாரும் தேவா உமக்காய் அக்கினியாய் வாழ, இறங்கி வாரும் தேவா உமக்காய் அக்கினியாய் வாழ, ஆவியானவரே ஆற்றலானவரே இறங்கி வாருமையா இந்த வேளையிலே, ஆவியானவரே ஆற்றலானவரே இறங்கி வாருமையா இந்த வேளையிலே, பேதுருவின் பின்மாறி பேய்கள் பேதுருவின் பின்மாறி பேய்கள் சிதறியதே, இறங்கி வாரும் தேவா உமக்காய் வல்லமையாய் வாழ, இறங்கி வாரும் தேவா உமக்காய் வல்லமையாய் வாழ, ஆவியானவரே ஆற்றலானவரே இறங்கி வாருமையா இந்த வேளையிலே, ஆவியானவரே ஆற்றலானவரே இறங்கி வாருமையா. தானியல் மேல் ஜெபாவி தேசத்திற்காய் ஜெபித்தான், தானியல் மேல் ஜெபாவி தேசத்திற்காய் ஜெபித்தான், இறங்கி வாரும் தேவா உமக்காய் போராடி வென்றிடவே, இறங்கி வாரும் தேவா உமக்காய் போராடி வென்றிடவே, ஆவியானவரே ஆற்றலானவரே இறங்கி வாருமையா இந்த வேளையிலே, ஆவியானவரே ஆற்றலானவரே இறங்கி வாருமையா இந்த வேளை. சொல்லுங்க, தானியல் மேல், தானியல் மேல் உச்சபாவி தேசத்திற்காய் ஜெபித்தான், தானியல் மேல் உச்சபாவி தேசத்திற்காய் ஜெபித்தான், இறங்கி வாரும் தேவா உமக்காய் போராடி வென்றிடவே, இறங்கி வாரும் தேவா உமக்காய் போராடி வென்றிடவே, ஆவியானவரே ஆற்றலானவரே இறங்கி வாருமையா இந்த வேளையிலே, ஆவியானவரே ஆற்றலானவரே இறங்கி வாருமையா இந்த வேளையிலே. Holy Spirit, thou art welcome in this place. Holy Spirit, thou art welcome in this place.
displays omnipotent Father of mercy and grace, thou art welcome in this place. Holy Spirit, thou art welcome in this place. Holy Spirit, thou art welcome in this place. Omnipotent Father of mercy and grace, thou art welcome in this place. Om Holy Spirit, thou art welcome in this place. Holy Spirit, thou art welcome in this place. Omnipotent Father of mercy and grace, thou art welcome in this place. Holy Spirit, thou art welcome in this place. Holy Spirit, thou art welcome in this place. Omnipotent Father of mercy and grace, thou art welcome in this place. Ah, hallelujah. 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 Parisuddhar, nire parisuddhar, nire parisuddhar, nire parisuddhar. You are holy, you are holy, you are holy, you are holy. Ah, hallelujah. Ah, hallelujah. Ah, hallelujah. Ah, hallelujah. Ah, hallelujah. Hallelujah, you are worthy. Hallelujah. Ah, hallelujah. Amen. ஆண்டவரை நோக்கி துதிப்போம். விசேஷமாக இது ஆவியானுடைய காலம். இது பெந்தேகோஸ்தே நாட்கள். கட்டாயமாக இந்த நாளில் தேவனுடைய ஆவியானவர் நிச்சயமாகவே உங்களுக்கு முத்திரையாய் போட்ட ஆவியானவர் உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்ய துடிக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் மாத்திரம் அமே நீரே வழி சொல்லுங்க. நீரே சத்தியம்,
நீரே ஜீவன் இயேசையா எனக்கு நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா Alleluia Alleluia Amen Alleluia Amen Saluma Alleluia சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா எனக்கு நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை உம்மாலன்றி உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா நான் நம்பும் மனிதர் கைவிடலா ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் சொல்லுங்க நான் நம்பும் மனிதர் கைவிடலா ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா எனக்கு நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா எனக்காகவே ஜீவிக்கின்றீ என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீ எனக்காகவே நீ ஜீவிக்கின்றீ என் உள்ளத்தில் தங்கி நீரே வழி சத்தியம் அறிவா ஜீவன் இயேசையா ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம் எனக்கு நீரே வழி மாத்திரம் இருக்க பிடித்துக் கொள்வோம் சத்தியம் உலகத்துல யாரையும் நம்பி வாழ முடியாது சத்தியம் தான் நம்மளை விடுதலை ஆகும் நான் நம்பும் மனிதர் கைவிடலாம் ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர் சொல்லுங்களே நான் நம்பும் மனிதர் கைவிடலாம் ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் இயேசையா எனக்கு நீரே வழி அப்பா நீரே சத்தியம் கன்மலையே காருணியமே ஜீவன் இயேசையா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஷபாலா காலாதி காத்தலா ரபாலா உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த ஜூன் மாதம் என்பது இது பரிசுத்த ஆவியானுடைய மாதம் சரிங்களா அபிஷேக மாதம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வசனத்தை கேட்டு பரிசுத்த ஆவியால முத்திரை போடப்பட்டோம் சரித்து மேல காணப்படுற சகல பலவீன கட்டுகளை கர்த்தருடைய ஆவியான உடைக்கிறார் நான் ஒரு அக்கினியை பார்க்கிறேன் ஓ ரபா ஷத்தர் அதரா
உங்க சரித்து மேல கர்த்தருடைய அக்கினி இறங்குது. பட்சிக்கிற அக்கினி ஆனவர் இறங்கி வந்து சத்துருக்களின் கிரியை எரிச்சு போறத பாக்குறேன், கட்டுகள் உடைந்து போறத பாக்குறேன். கரங்களை உயர்த்தி ஆவியில் நிறைந்து ஆலேலூயா. எனக்காகவே நீ ஜீவிக்கின்றீ, என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீ. எனக்காகவே ஜீவிக்கின்றீ, என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீ. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. பாடுங்க பாடுங்க. நீரே வழி, நீரே சத்தியம், பயப்படாத. இது உலகத்துக்கெல்லாம் ஒரு மோசமான காலமா இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, அடையாளங்களை பார்க்கும் பொழுது, கொள்ளை நோயை பார்க்கும் பொழுதும், உபத்திரவங்களையும் யுத்தங்களையும் கேட்கும் பொழுது, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து, சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார், அத்திமரம் துளிர்க்கிறது போல உங்க வாழ்க்கையில வசந்த காலம் துளிர்க்கும், ஆகையால் உங்கள் தலைகளை நிமிர்ந்து நில்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, உங்களை சுற்றிலுமாய் நடக்கிற கேள்விப்படுகிற எல்லா காரியங்களை கேட்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாய் சொல்றார், இது உனக்கு வசந்த காலம், இந்த வசனத்தை நம்பு, உங்கள் தலைகள் நிமிர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு சொன்னாரே, அந்த வாக்கு தத்தத்தனை இருக பற்றி கொள்ளுகிறேன். நீங்களும் இருக பற்றி கொள்ளுங்க. நம்மளை சுற்றிலுமாய் ஆயிரக்கணக்கான காரியங்கள் நெகட்டிவாய் நடக்கும் பொழுது நம்ம பரிசுத்த ஆவியானவராய் முத்திரை போடப்பட்டிருக்கிறபடியால் உனக்கும் எனக்கும் ஆமென் ஒரு பெரிய வசந்த காலத்தை, பெரிய அற்புதங்களை வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, துளந்து போகாதீங்க. உங்க உள்ளான மனதில் நாளுக்கு நாள் பலப்படுங்க. என்னவோ மிகப்பெரிய ஒரு அற்புதமானது நடக்க போறத மாத்திரம் பாக்குறேன். உலகத்துல எதிர்மறையாய் தோன்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிக்க நமக்கு நிச்சயமாய் சாதகமான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வாராமே. அல்லேலூயா. விழுந்துருவீங்களோ சொல்லி அடிக்கடி பயப்படுறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கீழே ஆயிரம் ஆயிரம் ஆழத்துல பள்ளத்தை வெட்டி வச்சாலும், ஆவியானவர் சொல்ற உன் சத்துருக்களோ, நீ காண்கிற மனிதர்களோ, யாரும் உன் கால ஒரு பெரிய பள்ளத்துல குழியில விழலான்னு சொல்லி திட்டமிட்டாலும் சரி, என் ஆண்டவுடைய கரம் வலது கரம் உன்னை தாங்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பயப்படாத, பயப்படவே பயப்படாத. தயவு செய்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க உள்ளத்துல ஏதாவது பயம் காணப்படுமானா, உங்களை கர்த்தர் சொல்ல உங்க தலையை நிமிர்த்தக்கூடிய நேரம் இதுதான். அவன் துளுக்கிற நேரம் இதுதான். அவன் உலகத்துக்கு துச்செய்தி வருகிற சமயத்துல நமக்கு நல்ல செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் நீரே வழி, நீரே சத்தியம். மகிழ்ந்து பாடுங்க, கைகளை தட்டி பாடுங்க, உற்சாகமா பாடுங்க. எனக்கு நீரே வாழி, நீரே சத்தியம். சொல்லுங்க, எனக்காகவே, எனக்காகவே நீ ஜீவிக்கின்றீ, என் உள்ளத்தில் தங்கி நடத்துகின்றீ. பாடுங்க, சைத்துல பாடுங்க, விசுவாச வார்த்தை அறிக்கையில பாடுங்க. தங்கி நடத்துகிறீ, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே வரலமான சதரவா, நீரே வழி,
உனக்கு வழியை திறக்க போகிறார். பயப்படாத, எல்லா கதவுகளும் மூடப்பட்டு யோசிக்கிறியா? அவரே வழி, அவரே சத்தியமும், அவரே ஜீவனுமா இருக்கிறவர். உனக்கு ஒரு வழியை திறப்பேன் என்று வாக்குப்படுறார். சத்துரு மூடின வழியை கத்த திறக்க வல்லவர். அவர் கையில திறவுகள் இருக்குது. ஆமென். நீ பார்க்கிற மனுஷனை காட்டிலும், நீ பார்க்கிற அதிகாரத்தை காட்டிலும், நீ பார்க்கிற பிரச்சனையை காட்டிலும் பயங்கர மகா பெரிய தேவன் உனக்குள்ள வாசம் பண்ணி உன் வாழ்க்கையை நடத்துகிறார். உனக்கு ஜெயமாய் முடியும், உன் வாழ்க்கை ஜெயமாய் முடியும். நீ ஜெயிக்க பிறந்தவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நீ கட்டாயம் ஜெயிச்சிருவாய். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய நாள்ல ஒரு செய்தியை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று என் உள்ளத்தில் உந்தப்பட்டேன். அந்த வசனத்துடைய காரணம் என்னவென்றால், எபேசியர் எழுதின புத்தகம் 1 அதிகாரத்துல 13 வசனம் சொல்லுகிறது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது. பாத்தீங்களா, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென். ஆண்டவராய் இயேசுக்கு துண்டிய சத்தியத்தை, வசனத்தை கேட்டு விசுவாசியாய் மாறும் பொழுது ஆவியானவர் நம்மை முத்திரை போட்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, தானியேலின் புத்தகத்துல 6 அதிகாரத்துல 17 வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தரியு ராஜா என்ன செய்யறான், தானியேலுக்கு கெபிக்குள்ள தள்ளி அவன் தன்னுடைய மோதிரத்தால் முத்திரை போட்டான். அந்த முத்திரை என்பது யாராலும், எந்த அரசாங்கத்தாலும், எந்த நீதிமன்றத்தாலும் மாற்ற முடியாத ஒரு பெரிய சட்டம். அவ்வளோதான். அந்த முத்திரையை ராஜா நினச்சா கூட அதை உடைக்க முடியாது. அவ்வளோ பெரிய முத்திரை என்பது, அந்த முத்திரை என்பது உயர் உச்ச நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பு. எனக்கு அருமையான தீபச்சனையை பார்க்குறோம். சில சமயங்களில் அரசாங்கம் ஜப்தி பண்ண வேண்டும் என்று ஒரு கடையவோ இல்லை ஒரு வீட்டையோ ஒரு முத்திரை போட்டால், அந்த முத்திரையை உடச்சிட்டோன்னு வச்சுங்களேன், முத்திரையை உடைச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயோ அந்த கடைக்குள்ளேயோ போயிட்டோம்னா, அந்த முத்திரையை உடைச்சதுக்கான பயங்கரமான தண்டனை, அதுக்கு ஒரு பெரிய தண்டனை விதிக்கப்படும். ஏனென்றால் உச்ச நீதிமன்றத்தை, உயர் நீதிமன்றத்தையே அவமதிச்சிட்டோம், அது மாத்திரம் இல்லை கவர்மெண்ட்டையே அவமதிச்சிட்டோம்னு சொல்லி சொல்லுவாங்க. பயங்கரமான கேஸை போட்டு நமக்கு தண்டனை அதிகரிக்கப்படும். ஆகையால் முத்திரையை போடும் பொழுது அந்த முத்திரைக்கு பின்னால் இருக்கிற அரசாங்கமே செயல்படுகிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டோம் என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான அரசாங்கத்தை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற வானத்தையும் நட்சத்திரங்களையும் எல்லாவற்றையும் ஆண்டு படக்கிற நம்முடைய பரலோக தேவனாகிய, பரிசுத்த தேவனாகிய, பிதாவாகிய தேவன், ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து, 1000 கோடி கோடியான தேவதூதர்களில் பரலோக அரசாங்கமே நமக்கு பின்பாக இருக்கிறது. ஆகையால் உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக சொல்றார், விசுவாசிகளாய் மாறும் பொழுது உங்களை பரிசுத்த ஆவியான ஒரு முத்திரை போட்டிருக்கிறாராம். எதுக்கு முத்திரை போட்டிருக்கிறார்? எனக்கு அருமையான தேவச்சனமே, வேத புஸ்தகத்தில் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்த 5 அதிகாரத்தில் 5 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க, வாசி கேட்போம். வெளிப்படுத்தல் 5 அதிகாரம் 5 வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 5 அதிகாரம் 5 வசனம். மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்தார் சிங்கமும் தாவீதின் வெகுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். ஆமாம். இந்த வசனத்தினுடைய முன்பகுதியின் பின்பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவராகிய தேவன் பூமியை குறித்த ரகசியத்தை முத்திரை போடப்பட்டிருக்கு. அந்த முத்திரையை, பூமியின் குறித்த ரகசியத்தை, காலங்களை குறித்து காலங்களை குறித்த ரகசியத்தை முத்திரை போடப்பட்டு, இந்த காலத்தில் இதுதான் நடக்க வேண்டும் என்ற அந்த முத்திரையை, முத்திரை போடப்பட்டு அந்த முத்திரை யாராலும் உடைக்க முடியாது. அந்த முத்திரையை உடைச்சு அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டதை பார்க்க முடியாது. ஏனென்றால் எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு அந்த முத்திரையை உடைக்க ஜெயம் கொண்டிருக்கிறார். முத்திரையை உடைக்கவும் அதை திறந்து படிக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். நான் இன்னைக்கு சொல்றேன், பூமியில் வாழக்கூடிய காலங்களையும் உன்னை
குறித்தும் என்னை குறித்தும் உலகத்தில் வரப்போற நாட்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிற அந்த ரகசியங்களை உடைத்து பார்த்து திறந்து பார்க்கக்கூடிய முத்திரை பெற்ற ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்டுக்கப்பட்டிருக்கோம். ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை ஆராதனையில் நான் இப்படிதான் நான் ஜெபித்து கொண்டிருந்த சமயத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு செய்வனை பிடிச்ச ரெண்டு பேரை உள்ளே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே நான் என்ன செஞ்சேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொன்னோடனே அந்த செய்வனை பிடிச்ச அசுத்த ஆவிகள் அந்த அம்மா என்ன செஞ்சு கத்து, ஜெயா அந்த வார்த்தையை சொல்லாத, நீ சொல்ல சொல்ல எனக்கு நெருப்பா எரியுது, அந்த வார்த்தையை மூடு, சொல்லு வாயை மூடு, வாயை மூடு, அந்த வார்த்தையை சொல்லாத, அந்த நாமத்தை சொல்லாதன்னு சொல்லி அது பயங்கரமாக துடிச்சிச்சு. எனக்கு அப்போதான் தெரிஞ்சு, ஆஹா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் பொழுதும் இயேசுவின் ரத்தத்தை சொல்லும் பொழுதும் அசுத்த ஆவிகள் பிள்ளிச்சுனியங்கள் செய்வனைகள் நடுங்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்வதற்கு அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவை சனமே, வேதத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனே நம்ம நெற்றியிலே அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் நாமத்தை சொன்னால் போதுங்க, அவர் நாமத்தை சொன்னாலே அசுத்தாவிகள் அலருது, அந்த நாமமே நம்முடைய நெத்தியில் முத்திரையாக போடப்பட்டிருக்குதான். ஹல்லேலூயா, பாதாளம் நடுங்கிற நாமம், பாதாளத்தில் லூசிபர் அந்த இயேசுன்ற நாமத்தை சொன்னால் போதும் பாதாளத்திற்கு அத்தனை பேய்களும் நடுங்கி பொத்துன்னு கீழே விழுகும். அப்படிப்பட்டவருடைய நாமம் எனக்கும் உனக்கு தரிப்பிக்கப்பட்டுது. ஏனென்றால் நம்முடைய தகப்பனுடைய பேரை இனிஷியலாக போடுறோமல்ல, என்னுடைய எங்கள் அப்பாவுடைய பேரை நான் ஜே அப்படின்னு போட்டு ஜே ஃப்ராங்க்லின் போடுவேன், ஆகையில் எங்கள் அப்பாவுடைய பேரை போடுவேன். எனக்கு அடிக்கடி ஜேன்ற வார்த்தை வரும்பொழுதுலாம் ஜீசஸ் ஃப்ராங்க்லின், ஆண்டவராக இயேசுவேனுடைய தகப்பன், ஹலலூயா, ஆகையால் தகப்பனுடைய பேர் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்குது, இயேசுவின் பேர் தரிப்பிக்கப்பட்டிருக்குது. எனக்கு ரொம்ப ஒரு தைரியமான காரியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என் நெற்றியில் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சாத்தான் நடுங்குவான், சாத்தானுடைய ராஜ்யம் நடுங்கும். ஆகிய நம்முடைய நெற்றியிலே பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடப்பட்டிருக்கிறார். வேத புஸ்தகத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் 21 வசனத்திலிருந்து வாசிங்கள். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே, அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் நம்மை அபிஷேகித்து ஆவி என்னும் அச்சாரத்தை போட்டவரும் அவரே. அப்போ உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அப்படின்னா பவுல் அபிஷேகம் பண்ணினவர் தான், கிறிஸ்துவ அபிஷேகம் பண்ணினவர் தான். ஆமென். உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணி அவருக்குள்ள ஆமென்றும் ஆமேனென்றும் சகல வாக்குத்தத்தங்கள், இன்னைக்கு உங்கள் மேலே நீங்கள் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கத்தர் கொடுத்துருக்கலாம். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை ஊழியக்காரன் மூலமாக சொல்லுவார், ஆனால் வாக்குத்தத்தங்களுக்கு மாறாக உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கா நான் சொல்கிறேன், அதெல்லாம் நிச்சயமாக வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிற ஆவியானவர் உனக்குள் இருக்க சடுதியாய் நடக்கும். ஆகிய காத்திருங்க, வெக்கப்பட்டு போகவே மாட்டீங்க. வேதத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்து நான் முத்திரை போட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளே வச்சு அது ஆமென்றும் ஆமேன் என்றும் உங்கள் சத்தியத்தை உங்களுடைய நெற்றியில் உங்கள் ஆவியில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காலத்தில் முத்திரை போட்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். எனக்கு அருமையான தேவை சனவே, நாம் அவருடைய சொந்த ஜனங்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை பெற்றிருக்கிறோம். எடுத்து வாஸ்து பாருங்க, மத்தேயு எழுதின புத்தகம் 27 66 வாசியங்கள். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறை பத்திரப்படுத்தினார்கள். வாசிங்க, அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். ஆமென். காவல் வைத்து காரியம் பார்த்தீங்கன்னா மத்தேயு புத்தகத்தில் 27 66 பாஸ்து பண்ண, அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து பார்த்தீங்களா. அப்படின்னா என்ன சொல்லப்பட்டா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் என்ன செய்றாங்க, அவருடைய சரீரத்தை ஒரு ஒரு குகைக்குள்ள வச்சு ஒரு கல்லை தள்ளி என்ன செய்றாங்க, அதுக்கு ரோம அரசாங்கத்தினுடைய முத்திரையை போட்டாங்க. முத்திரை போட்டதுக்கு அப்புறம் ரோம இராணுவம் அந்த கல்லறையை காவல் காத்ததாம். கவனிங்க, அப்போ முத்திரை போடும் பொழுது அரசாங்கத்தின் காவல் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. இப்போ நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், ஆவியானவர் உங்களை பரிசுத்த மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர், மீட்கப்படும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆகையால் உங்களுக்கு நான் எப்போ ஜெபம் பண்ணாலும் என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவேன், நம்ம சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், எங்களுடைய ஸ்டாஃப்காக ஜெபிக்கும் பொழுது இப்படி நான் ஜெபம் பண்ணுவேன். எப்படி ஜெபம் பண்ணுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவங்க மேலே தெளித்து பரிசுத்த ஆவியில் முத்திரை போடுகிறேன்,
அப்படினு ஜெபம் பண்ணுவேன் செபிச்சிட்டு சொல்வேன் அவர்களை பரலோக தூதர்கள் அவர்களை பாதுகாப்பார்களாக அப்ப மூன்று காரியம் ஒரு மனுஷனுக்காய் செபிக்கும் பொழுது என்ற பிள்ளைகளுக்காக செபிக்கும் பொழுதோ யாருக்காக செபிக்கும் பொழுது மூன்று காரியத்தை சொல்வேன் இயேசுவின் இரத்தத்தை தெளித்து பரிசுத்த ஆவியிலே முத்திரை போட்டு பரலோக தூதர்கள் அவர்கள் காவல் வைப்பார்கள் இந்த மூன்று காரியத்தை சொல்வேன் எனக்கு தெரியும் இது சொல்லும் பொழுது ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு தெரியாம இருக்கலாம் கட்டாயமாக இயேசுவின் இரத்தத்தை பிசாசு பார்க்கும் தூதர்கள் பார்ப்பாங்க வானம் பார்க்கும் பரலோகம் பார்க்கும் பாதாளம் பார்க்கும் ஆகையால நம்ம சொல்ல வேண்டியது நாம கடமை ஹல்லேலூயா எனக்கு பரிசுத்த ஆவியால முத்திரை நமக்கு உண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியின் முத்திரை நமக்கு உண்டு அந்த முத்திரை போடும் பொழுது ராஜாவின் காவல் கவனிக்கிறீங்களா ரோம் அரசாங்கத்தினுடைய இராணுவம் ஒரு காவல் ஒரு கல்லறையை காவல் காக்குதுன்னா உங்க மேல போடப்பட்டிருக்க முத்திரை போடப்பட்டுச்சுன்னா உங்களை பரலோக தூதர்கள் உங்களை காவல் காப்பார்கள் வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க என்னாகம் 23 21 வசனத்துல இருந்து வாசிப்போமா வாசி கேட்போம் சொல்லு வாசிங்கம்மா என்னாகும் 23 அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் கவனிச்சிங்க தயவு செய்து உங்களுடைய இந்த இந்த வசனம் என் உள்ளத்தின் ஆழத்துல விரும்புகிறேன் உங்களுக்குள்ள ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது வாசிங்க 22 வாசிங்க தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதலும் இல்லை தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் ஹல்லேலூயா இஸ்ரவேலின் குறித்து சொல்லப்படும் கவனிச்சிங்களா ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்ட் அப்ப ராஜாவின் ஜெய கம்பீரம் கவனிங்க ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது அப்படின்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே உங்கள் ராஜாவின் ஜெய கம்பீரம் இயேசு ராஜா ஜெய கம்பீரமாக உனக்குள் வாசம் பண்ணுகிறார் உனக்குள்ள இருக்கிற உன் அந்த பலன் வந்து காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு 1000 கோடி கணக்கான மந்திரவாதிகள் இணைந்து மந்திரம் பண்ணா கூட அந்த மந்திரவாதம் பலிக்காது ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிற உன்னை காக்கும்படி பரலோகத்தில் கோடிக்கணக்கான தூதர் மேல காவல் காத்துக்கிட்டாங்க அதற்கு மேலாக ஆண்டவரே தம்முடைய 2 கண்களை வச்சு உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆகையால இந்த ராஜாவின் காவல் சாதாரண ரோம் அரசாங்கத்துடைய காவல் உத்தர போட்டவுடனே அந்த ராணுவம் காக்குதல்ல அதையே நம்ம பைபிள்ல வாசிக்க நம்புறோம் அதே போல இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பேங்க் முத்திர போட்டா இல்ல ஏதாவது ஒரு அரசாங்கம் முத்திர போட்டா அந்த அரசாங்கத்துக்கு பின்னால் இருக்கிற அத்தனை போலீஸ் டிபார்ட்மெண்ட் பின்னால் இருக்குல்ல நான் இன்னைக்கு சொல்றேன் இது விசுவாசிங்க உங்க மேல போட முத்திரைக்கு பரலோகமே உங்க மேல காவலா இருக்குது அந்த காவலை எந்த மந்திரவாதியாலும் எந்த விதமான குறிச்சொல்றாலும் உடைக்க முடியாது ஏனென்றால் என் ஆண்டவராய் இயேசு உன்னை முத்திரை போட்டிருக்கிறார் அந்த முத்திரை வந்து உலகத்தில் எல்லா அரசாங்கத்தை விட ஒரு மேன்மையான முத்திரை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க யோவான புஸ்தகத்தில் 3:33-34 வாசிங்க அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான் அடுத்த வசனம் 34 தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் ராமன் சொல்லுமா கவனிங்க தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அவர்தான் சத்தியமுள்ளவர் அவர்தான் மேசியா அவர்தான் இரட்சகர் என்று தனக்குத்தானே முத்திரையை போட்டுக்கொள்கிறானாம் பிரைஸ் காட் தனக்குத்தானே முத்திரையை போட்டு நிச்சயப்படுத்திக் கொள்கிறான் அது மாத்திரமல்ல அப்படி தனக்குத்தானே முத்திரையை போட்டு நிச்சயப்படுத்தினவனுக்கு தேவன் அவனுக்கு அளவில்லாத பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை கொடுத்திருக்கான் நான் பல வேளைகளிலே செபிக்கும் பொழுது நானே இயேசுவின் நாமத்தில் முத்திரையை போடுகிறேன் நான் எனக்கு என் ஜபத்தில் பரிசுத்த ஆவியால நான் முத்திரை போட்டுக் கொள்கிறேன் எத்தனை முறை நம்ம ஜெபிச்சிருக்கேன் தெரியாம ஜெபிச்சிருக்கேன் ஆனா
வசனம் சொல்லுது பாருங்களே, அவன் தனக்கு தானே முத்திரை போட்டுக்கொள்வானா? முத்திரையை போடும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அளவில்லாமல் கொடுக்கப்படுமாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு நீயே பரிசுத்த ஆவியால் முத்திரை போடும் பொழுது தேவன் சத்தியமுள்ளவர் நீதி உள்ளவர் என்று கத்தரை குத்து நீ சாட்சி கொடுக்கிறாய். ராமேன் சொல்லுவாங்க. வேத புஸ்தகத்தில் எடுத்து வாசித்து பாருங்க, யோவான் எழுதிய புஸ்தகம் 6:27 வசனத்திலிருந்து வாசிங்க. அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். 28 அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். 29 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை. இந்த வசனத்துடைய ஒரு 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 சாராம்சத்தை மட்டும் சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, அவரை அனுப்பினவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுடைய காரியங்களை விசுவாசிக்கும் பொழுது தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிப்பதற்கு கர்த்தரை முத்திரை போட்டப்பட்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் தேவனுடைய வார்த்தையை சொல்றேன், உங்களிருந்து தேவனுடைய கிரியைகள் வெளிப்படவே பரிசுத்த ஆவியார் உங்களை முத்திரை போட்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆண்டவராய் இயேசுக்கு அநேக அற்புத அடையாளங்களை செய்கிறார். வியாதிகளை சுகமாக்குறார், பில்லிச்சுனத்தை உடைக்கிறார், பிசாசு பிடிச்சவனை உடைக்கிறார். அவருடைய அதிகாரம் இந்த உலகத்தில் இருக்க எல்லா வியாதிக்கு மேல, எல்லா பிசாசுகளுக்கு மேல, எல்லா சாபத்துக்கு மேல, எல்லாத்துக்கும் மேல அவருடைய அதிகாரம். தேவனுடைய கிரியை வெளிப்படுது, தேவனுடைய கிரியை வெளிப்படுது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். இந்த செய்தியை கேட்க தேவப்பிள்ளையே, தேவனுக்கேற்ற கிரியையை நடப்பிக்கும்படி ஆவியானவர் உன்னை முத்திரை போட்டிருக்கிறார். நான் அதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர், வேதம் சொல்லுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் நீங்கள் முத்திரை போடப்படுங்க. இந்த முத்திரையை நான் அடிக்கடி எனக்கு நானே போட்டுக்கொள்வேன், என் வீட்டு மேல போடுவேன், என் பிள்ளைங்க மேல, பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்கும் பொழுது என் பிள்ளைங்க மேல இயேசுவின் ரத்தம் தெளித்து பரிசுத்த ஆவியில் முத்திரை போட்டு பரலோக தூதர்களை காவல் வைக்கிறேன். இதை சொல்லாம என் ஜபத்தை முடிச்சதே இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் வந்து சொல்லி பாருங்க, நீங்கள் அதை செஞ்சு பாருங்க, கட்டாயமாக ஒரு சின்ன சேதம் கூட வராது. இந்த முத்திரையை உடைக்க எந்த சக்தியாலும் முடியாது, எந்த அரசாங்கத்தாலும் முடியாது, எந்த ராணுவத்தாலும் முடியாது, எந்த மந்திரவாளியாலும் முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் முத்திரைக்குனால பல கோடிக்கணக்கான தேவதூதர்கள் உனோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுவோம். நான்காவது காரியம் எடுத்துக்கொள்ளுங்கள், எபேசியர் புத்தகத்தில் 4:30 வாசிப்போம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று வாசிங்க, முத்திரையாக பெற்ற, முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை, ஓ ராபா ஷகாரா, பியூட்டிஃபுல் வேர்ட், ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு நாள் நிச்சயமாகவே அடிக்கடி நான் ரகசிய வருகையை பற்றி பேசுவேன். இந்த சபை இருப்பதின் நோக்கமே இயேசுக்குத்தின் ரகசிய வருகைக்கு ஒரு பெரிய திரள் கூட்டத்தை, புத்தி உள்ள கண்ணிகளை ஆயத்தப்படுத்த தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். ஆகையால் நம்ம இந்த கண்ணிகள் எதுக்கு, இயேசு ராஜா வரும் பொழுது நாம் எல்லாருமாக முத்திரை போடப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டவர்கள் நிச்சயமாக நினைச்சுவாங்க. ஒரு நொடியில் எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது மறு வினாடி மறுவமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த பரிசுத்த ஆவியுடைய முத்திரை நம்ம ஆண்டவருடைய வருகை வரைக்கும், அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம மரிக்கும் தருவாயில் பிசாசு நம்மோட போராடி நரகத்து கொண்டு போகும்படியாக ஏதோ காரியத்தை செஞ்சா, நம் மேலே போடப்பட்ட முத்திரை உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் மோசையின் சரீரத்துக்காக தேவதூதன் வந்து யுத்தம் பண்ணா, வாக்குவாதம் பண்ணா, அந்த மோசையின் சரீரத்தை குறித்து தர்க்கித்து பேசி அந்த மோசையின் சரீரத்தை எடுத்துட்டு போனது போல உங்களுடைய ஆத்மி ஆத்மா சரீரத்தையும் ஆண்டவராகிய பரிசுத்தாவில் முத்திரை போடப்பட்டிருக்கிற நிச்சயமாக பரலோகத்துக்குரியவளாக, இல்லைன்றா இயேசுடைய வருகைக்கு ஆயத்தமாக, இல்லைன்னா இயேசுண்ட வரிகளை கட்டாயம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முத்திரை போடப்பட்டிருக்கீங்க. ஆகையால எந்த வார்த்தையும், பரிசுத்தாவியன் துக்கப்படுற வார்த்தையை தயவு செய்து வாயிலிருந்து பேசுறாய். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொட்ட சொட்ட அன்பு ஒழுக பேசுங்க.
அன்ப மாத்திரம் வெளிப்படுத்துக அன்ப தவிர வேற எதுவுமே வெளிப்பட வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தோடு நம்ம கிரியை செய்யும் பொழுது நிச்சயமாய் பரிசுத்த ஆவியன் துக்கப்படவே மாட்டார் பரிசுத்த ஆவியன் இன்னும் உங்களை அளவில்லாமல் அபிஷேகித்துக் கொண்டே இருப்பார் ஆமென் சொல்லுவோமா வாஸ்து பாருங்க ஐந்தாவது காரியம் ஆதியம் 41 அதிகாரம் 42 43 வாசிங்க பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான் அவனை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி நான் பார்வோன் ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் பார்வோன் தன் கையிலே மூடப்பட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து 43 தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான் ஆமென் பாருங்க ஒரு ராஜா தன் மோதிரத்தை கலற்றி அந்த அடிமையாகிய யோசேப்புக்கு அவர் என்ன செய்கிறாரு அந்த மோதிரத்தை போட்ட உடனே எகிப்து தேசத்துக்கே அதிகாரியாய் மாற்றினான் நான் இன்னைக்கு ஆவியில் ஃபீல் பண்ணுறேன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலேருந்து பரமேறும் பொழுது அவருடைய அபிஷேகத்தை முத்திரையாக இருந்த அவர் மேலே அந்த முத்திரையாக அந்த அபிஷேகத்தை அந்த மோதிரத்தை உங்கள் மேலே என் மேலே போட்டுட்டார் ஆமென் நமக்கு அந்த ஆவிக்குரிய அதிகாரம் உள்ளவனாய் நம்மளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார் ஆவிக்குரிய அதிகாரம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு வித்தியாசமான ஒரு வல்லமை அதிகாரத்தை கர்த்தர் நமக்குள்ள போடப்பட்டிருக்குது எடுத்து ஒரு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க யோபு எழுதின புஸ்தகத்துல 14 அதிகாரம் 17 வசனத்தை வாசிங்க யோபு 14 அதிகாரம் 17 வசனத்தை வாசிங்க என் மீறுதல் ஒரு கூட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது என் அக்கிரமத்தை ஒரு நீக்க தீர் என் மீறுதல் எல்லாம் கவனிங்க என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கான் அப்படின்னா நம்ம மீறுகிற ஒரு ஒவ்வொரு சின்ன சின்ன பாபம் செய்யும் பொழுதும் நம்ம மீறும் பொழுது ஒரு கட்டு போட்டு அதில் பிசாசு தான் முத்திரை போட்டிருக்கான் அவ்வளோதான் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம் மன்னிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் சில சமயங்களில் தலைமுறை தலைமுறையாக சில பாவங்கள் கட்டு போட்டு அந்த கட்டு உடையாமையே இருக்கும் கவுனிங்க நான் பல பேருக்கு நான் செபிக்கும் பொழுது பல பேருக்கு செபிக்கும் பொழுது நீங்கள் பைபிளில் வேணா 1 Samuel 1 அதிகாரம் 1 வசனத்தை எல்கனான்ற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கும் பொழுது அவனுடைய தலைமுறை 4 தலைமுறையை போட்டுட்டு கடைசியாக 5வது தலைமுறை எல்கனா பேரை போட்டிருக்கும் அப்படின்னா அது ஏன் சொல்லப்பட 4 தலைமுறையுடைய காரியங்கள் அவனை எழுதப்பட்டு 5வது தலைமுறையில் பிறந்தவன் தான் எல்கனா கவனிங்க அப்போ நம்ம தலைமுறையுடைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது எனக்கு அருமையான தேவச்சனமே என் மீறுதல் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கையில் என் அக்கிரமத்தை ஒருமுக்கே சேர்த்து இன்னைக்கு பார்க்குறோம் நான் இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் என்னுடைய பாவங்களை என் அக்கிரமங்களை என் மீறுதல் எல்லாத்தையும் நான் எத்தனையோ முறை மன்னிப்பு கேட்டேன் மன்னிக்கப்பட்டுச்சு ஆனால் சில சமயங்களில் சில கட்டு உடையாமல் எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஆவிக்குரிய போராட்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது அந்த கட்டை உடைப்பதற்கு அந்த முத்திரையை உடைப்பதற்கு கலாத்தியர் 3:13 வைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக சாபமாகி என்னுடைய சாபத்துக்காக என்னுடைய மீறுதலுக்காக அவர் அடிக்கப்பட்டார் அவர் இரத்தத்தினால் எனக்கு மீட்புண்டு சொல்லி இயேசுவின் நாமத்தில் இந்த தலைமுறையில் என் வாழ்க்கையில் செய்யப்பட்ட பாவத்தினால் கட்டப்பட்ட முத்திரையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கலாத்தியர் 3:17 இந்த சாபத்தை உடைக்கிறேன் என்று சொல்லி பலமுறை சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லும் பொழுது அந்த கட்டு உடையும் அந்த முத்திரை உடையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
சாவ முத்திரையை உடைக்க முடியும். இன்றைக்கு கவனமா கேளுங்க விசுவாசிகள், தயவு செய்து நம்ம பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கிறோம், ஆனா அந்த மன்னிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறோம், விசுவாசியா மாறிக்கிறோம், ஆனா அந்த அக்கிரமம் கட்டப்பட்டிருக்கோம். அந்த அக்கிரமத்தை, அந்த முத்திரை போடப்பட்டிருக்க அந்த முத்திரையை இயேசுவி நாமத்துல அந்த சாபத்தை உடைக்கிறேன், துரத்துகிறேன், அறுக்கிறேன். அதுக்கும் என்னுடைய ஆத்மாவு சம்பந்த ஆத்ம சம்பந்தத்தை உடைக்கிறேன், ஆன்மீக சம்பந்த அதுக்கும் இந்த ஆத்மா பாண்டேஜ் சொல்ல, அதாவது ஆத்ம பந்தத்தை உடைக்கிறேன், அதுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஆவி பந்தத்தை உடைக்கிறேன், சரீர பந்தத்தை உடைக்கிறேன், அந்த முத்திரையை உடைக்கிறேன் என்று சொல்லும்போது மாத்திரமே அந்த காரியங்கள் உடையும். இந்த ஒரு சில நாட்களுக்கு முழுவதாக திடீர்னு ஒரு அருமையான மகளுக்காய் செபிக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நான் பார்த்த அந்த புஸ்தம் வாஸ்து புஸ்தகம் எல்லாம் என் மனசுக்குள்ள வருதுன்னு சொன்னாங்க. அவங்க வாஸ்தவ புஸ்தகம்னா ஹாரி போட்டர் புஸ்தகத்தை அப்படிப்பட்ட சில புஸ்தகத்தை வாஸ்தது அவங்க மனசுக்குள்ளே வந்துச்சு. நான் உடனே அந்த புஸ்தகத்துக்கும் அவளுக்கு இருக்கக்கூடிய ஆத்ம பந்தத்தை உடைக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தால் உடைக்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த புஸ்தகத்துக்கும் அதில் வாசிக்கப்பட்ட வார்த்தைக்கும், ஆமேன், அவங்க விசுவாசி நல்ல தேவனுக்காய் பயன்படுகிறவங்க, அவங்களுக்கு அவங்க சொன்னாங்க. அது சொன்ன உடனே நான் சொன்ன இயேசுவி நாமத்தில் இந்த புஸ்தகத்துக்கும் அந்த வார்த்தைக்கும் அசுத்தாவி, அந்த புஸ்தகத்து மூலமா உள்ள வந்த அசுத்தாவியுடைய கிரியையை, அந்த கட்டுகளை இயேசுவி நாமத்திலும் அந்த முத்திரையை உடைக்கிறேன். அதுக்கும் எனக்கு சொன்னேன், அதுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய சொல்லுங்கன்னு சொன்னேன், அதுக்கும் எனக்கு அந்த புஸ்தகத்துக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஆத்ம பந்தத்தை உடைக்கிறேன், ஆவி பந்தத்தை உடைக்கிறேன் என்று சொல்லி நசரனாக இயேசுவி நாமத்தை உடைக்கும் பொழுது அவங்களுடைய மனசுல ஒரு விடுதலை வந்துச்சு, முகத்துல ஒரு தெளிவு வந்துச்சு, உள்ளத்திலிருந்து அப்படியே எடுக்கப்பட்ட அப்படியே விஷமாதி வாழ்ந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க முகம் தெளிச்சு, இன்னைக்கு பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவை பிள்ளையே, நம்ம செய்கிற ஒவ்வொரு அக்கிரமும் முத்திரையாய் கட்டப்பட்டிருக்குது, அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு ராஜாவாகி இயேசுவி நாமத்துல துரைத்தனங்களையும் அதிகாரங்களும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையில வெட்டி சென்ற இயேசுவி நாமத்துல அந்த கட்டை உடைக்கும் பொழுது, அந்த முத்திரையை உடைக்கும் பொழுது, ஆமென், பிசாசு போட்ட முத்திரையை உடைக்கணும். பிசாசு ஒரு முத்திரை போட்டிருக்கிறான், எனக்கு அருமையான தேவைப்பிள்ளை, நீ பாவம் சொல்லும் பொழுது அந்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னிக்கப்பட்டு அந்த முத்திரை என்ற கட்டை உடைக்கும் பொழுது நீ முற்றிலுமாய் விடுதலாக்கப்படுவாய். எனக்கு அருமையான தேவை சனமே, வேத புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள், எஸ்திரலின் புஸ்தகம் 8:8 வாசிங்கள். எஸ்திரலும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். 9 சீவான் மாதம் என்னும் 3rd month 23rd ஆகிய அக்காலத்திலேதானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் ரொம்ப பிடிச்சமான வார்த்தை, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் மட்டுமல்ல, எத்தியோப்பியா தேசம் மட்டுமல்ல, 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. 10 அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறி போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. கவனிங்க, இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, எஸ்தர் ராஜாத்தி என்ன செய்கிறா, அதிகாரத்தை, ஆவிக்குரிய அதிகாரத்தை என்ன செய்கிறா, அந்த அகஸ்வர் ராஜாட்டிருந்து பெற்றுக்கொள்றா, முத்திரையை வாங்கிக் கொள்றா. அந்த முத்திரை மோதத்தை ராஜாவின் கையிலிருந்து வாங்கின உடனே ராஜா சொல்ற, உங்களுக்கு இஷ்டமானபடி எல்லாம் என்ன செய்யுங்க, என்னுடைய நாமத்தினால் என் நாமத்தினால் முத்திரையை போட்டு எல்லா தேசத்துக்கும். அதுல ரொம்ப எனக்கு பிடிச்சமான வார்த்தை, இந்து தேசம்னா இந்தியா, இந்து தேசம் முதல் அப்படின்னு போடப்பட்டு எத்தியோப்பியா வரைக்கும் 127 தேசத்துல கொரோனா பரவி இருக்கலாம், எனக்கு அருமையான தேவச்சனமே, என்னென்னமோ நடக்கலாம், எனக்கு அருமையான தேவச்சனமே, இதுக்கு மேல ஆண்டவர் என் ராஜாவின் கையெழுத்து, ராஜாவின் மோதிரம், ராஜாவின் முத்திரை, பரிசுத்த ஆவியான ஒரு முத்திரை போடப்பட்டிருக்கிறபடியால கட்டாயமாக அங்க அழகா இன்னொரு இது காரியம் எனக்கு பிடிச்சி, சீவான் மாதம் என்று சொல்லப்படுது. சீவான் மாதம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
இருக்கு சீவான் மாதம் மூன்றாம் மாதம் அது நம்முடைய நம்முடைய கேலண்டர்ல கரெக்ட்டா மே மாசத்துல இருந்து ஜூன் மாசத்தினுடைய முடிவுக்குள்ளாய் வருகிற மாதம் எனக்கு அருமையான தேவச்சனமே நம்ம சரியாக சீவான் மாதம் அதாவது யூதருடைய சீவான் மாதத்துல இருக்கிறபடி நம்ம மே டு ஜூன்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த தேசம் முதல் அல்லேலூயா அந்த முத்திரை செல்லுபடுமா செல்ல முடியுமானா இன்னைக்கு நான் சொல்ல இந்தியால வாழ்ற உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய ராஜாவின் முத்திரை நமக்கு கொடுக்கப்பட்டபடியால நமக்கு இஷ்டமானபடி செய்யவோ ஆவியானவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆகையால் இந்திய தேசத்துல ஆமான் ஆமான் இந்து தேசத்து அந்த தேசத்துல ஆமானை விரட்டுவதற்கு ஆண்டவர் ஒரு முத்திரையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே இதோ நான் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் இந்த முத்திரை பரலோக ராஜாவால் கொடுக்கப்பட்டிருக்குது ஆமே 127 தேசங்கள்ல செயல்படக்கூடிய முத்திரையை கர்த்தர் கொடுத்திருக்கார் நான் நீங்க தீர்த்தகசமா சொல்றேன் உங்க மேல தேசங்களுக்கு மேல ஒரு அதிகாரத்தை கர்த்தர் செயல்படும்படியாக முத்திரை வைத்திருக்கார் சரியான மாதம் மே டு ஜூன் மாதம் சீவான் மாதம் 13ஆம் தேதி என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது ஆக இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா தேசங்கள் மேல ஆமே அதிகாரத்தை செலுத்தும்படியாக ராஜரீகமான அதிகாரத்தை செலுத்தும்படியாக ஆமான்களை அழிக்கும்படியாக தீமை செய்கிற ஆவிகளை அழிக்க காரியங்களை மாற்றி மாற்றி போடும்படியான ஒரு அத்தாரிட்டியை எஸ்தர் மேல ஆத்தர் மோ வர்க்கத்தை மேல கொடுத்தது போல உங்க கையிலும் இந்த மே டு ஜூன் மாதத்தில் வைத்திருக்கிறார் இந்த காரியத்தை நீங்க செயல்படுத்தும் பொழுது இந்து தேசம் முதல் எத்தியோப்பா தேசம் வருகிற ஆமான்களை அழித்து யூதருக்கு நல்வாழ்வு கொடுக்க முடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்வாழ்வு கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு கர்த்தருடைய ஆவி உங்க கையில் இருக்க முத்திரையினால உங்க கையில் இருக்க ராஜாதி ராஜாவுடைய பரிசுத்தாவின் முத்திரையால ஜனங்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க முடியும் நல்வாழ்வு கொடுக்க வேண்டிய நீங்க தீமை உங்களுக்கு வாழ்க்கையில அணுகாது தீமை ஏற்படாது பயப்படாதீங்க அமேன் இதுவரைக்கும் யாருடைய சம்பளத்தை கையேந்தனோ இந்த அரசாங்கத்தையே நம்ம நம்பணும் அமேன் இந்த அரசாங்கத்தை காட்டிலும் நமக்கு முத்திரை போடப்பட்டிருக்குது நமக்கு தேவையெல்லாம் கத்த தர வல்லவர் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா எடுத்து நீங்க வாசித்து பாருங்க ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க ஆதியாகமம் 38:18 அப்பொழுது அவன் நான் உனக்கு அடையாளமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைக்கோளும் கொடுக்க வேண்டும் என்றாள் கவனிச்சிங்களா போதும் பாருங்க அப்ப இப்ப பாருங்க அந்த யூதா ஒரு தப்பான ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவ கேட்கிறா எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்கிறது முத்திரை மோதிரம் என்ன கொடுக்கணும் முத்திரை மோதிரத்தை கழட்டி கொடுன்றான் அந்த முத்திரை மோதிரத்தை வந்து திருப்பியும் அந்த தாமார் காண்பிக்கும் போது என்னை கற்பந்தரிக்கை செய்தவன் இந்த முத்திரை மோதிரத்தை உடையவன் சொல்லும் பொழுது யூதா அவன் அப்படியே வெட்கப்பட்டு அந்த சந்ததி உருவாகிறதை பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவச்சனமே அல்லேலூயா நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் அவருடைய சந்ததி வேதத்தில் வாசித்து பாருங்க ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16 வசனத்தை 17 வசனத்தை வாசிங்க ரோமர் 8:16-17 வாசிங்க ரோமர் 8:16-17 நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் ஓகே நாம் பிள்ளைகளானால் சுதந்தரருமாமே அப்படினா கவுனிங்க நம்ம சுதந்தரருமாமே அப்படினா நம்ம தேவனுடைய சந்ததி அப்படினா தேவனுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தர் நம்மை சுதந்தரவாளியாய் வைத்திருக்கிறார் எனக்கு அருமையான தேவச்சனமே ஹல்லேலூயா யூதாவுடைய மகன் யூதாவுடைய சந்ததியில் வந்தவன் பாரேஸ் அதோட சந்ததியில் வந்தவன் தான் அந்த தாவீது ஈசாய் தாவீது எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் யூத கோத்திரத்தில் பிறந்தவர் நான் உனக்கு சொல்றேன் நீ வந்து பிறந்திருக்க வந்து இயேசு கோத்திரத்தில் பிறந்திருக்கிறோம் ஒரு ராமன் சொல்லுவோமா சத்தமா ராமன் சொல்லுவோம் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா நமக்கு ஜாதி மதம் இந்த பாகுபாடெல்லாம் நமக்கு கிடையாது கிறிஸ்தவனா பிறந்துட்டோமா நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கிறிஸ்தவங்களா பிறந்த தேவனுடைய பிள்ளை நமக்கு இந்த ஜாதியோ அந்த ஜாதியோ அந்த ஊர் இதெல்லாம் வச்சிருந்தா அதெல்லாம் பேய் வழியா வந்த ஒரு சமாச்சாரம் அந்த வழியா வந்தா பேய் கிரிய உன் வாய்க்கு உன்னுடைய எண்ணத்துக்குள்ள போராடி கொண்டிருக்கும் நமக்கும் ஜாதிக்கும் சம்பந்தமே இல்லை நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அமேன் தேவனுடைய சுதந்திரத்தாருமே இன்றைக்கு நான் அந்த ஜாதி உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய அந்த கேவலமான புத்தி இருந்துச்சுன்னா நான் உனக்கு சொல்றேன் உன் வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாது ஏதோ ஒரு பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம் அந்த ஜாதி என கொடுக்க அந்த வேற பிடுங்கி எறிவோம் தேவனுடைய பிள்ளை நான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன் நான் தேவனுடைய சந்ததி
அல்லேலூயா நான் தேவனுடைய பிள்ளை என சொல்லக்கூடிய அந்த 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 பரந்த என்ன வரும் பொழுது பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் உன்னை சுதந்திரவாளியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சகலவிதமான இயேசு கிறிஸ்துக்குள்ள அத்தனை விதமான கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் எல்லா விதமான தெய்வீக அன்பும் தெய்வீக சொத்து தெய்வீக சுகம் எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு தான் வச்சிருக்கிறாரு. எனக்கு அருமையான தேவ தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டு அதை சுதந்திரிக்க நீ வல்லமையுள்ளவர், வல்லமையை கத்துக் கொடுக்கிறார். இன்னொரு முக்கியமான வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன், எடுத்து வாசிங்கள். எரேமியா 32:40 அவனுக்கு உண்டாகி. போதும், கவனிங்க, இது தேவனுடைய பிள்ளையை கவனிங்க. இந்த எரேமியா 32:44 எரேமியா 33:3 ஒன்று ரெண்டு வசனங்களெல்லாம் நீ வாசிக்கும் பொழுது எனக்கு மண்டையே ஒரு மாதிரி ஆச்சரியமாச்சு. என்ன தெரியுமா ஆச்சரியப்பட்டேன், எரேமியா இருக்கிறது ஜெயிலில் இருக்கிறான், ஆமென், சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் மேலே பாபிலோன் ராஜா, பாபிலோன் அரசாங்கம் அவனுக்கு காவல் செஞ்சுக்கிட்டு இருக்குது, யூத அரசாங்கம் அவன் காவல் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே பார்க்குறோம் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ என்ன செய், நிலத்தை வாங்கு, நிலத்தை கொள், அது முத்திரை போடு, அதுக்கு சாட்சி வை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆமென், நான் இன்றைக்கி சொல்கிறேன், தேவ பிள்ளையே இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்மா, எரேமியா நாட்கள் போலவே, ஆமென், எரேமியா நாட்கள் போலவே ரொம்ப விதமான பயங்கரமான சிக்கல்கள் எல்லா இடத்துல ஏற்படும் போது உத்தமனான எரேமியாவை கத்த சொல்றாரு, நீ நிலத்தை கொள்கிற நேரம் இதுதான், நீ நிலத்துக்கு முத்திரை போடுற நேரம் இதுதான், நிலத்துக்கு சாட்சி வைக்கிற நேரம் இதுதான் என்று சொல்லி கத்தர் அவனை அவர் ஊழியம் செய்த நிமித்தமாக சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறார். அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அந்த ஊழியக்காரனுக்கு கத்தர் பேசுகிறார், நிலங்களை கொள்ள வேண்டும், பத்திரத்தை போட வேண்டும், முத்திரை போட வேண்டும். அல்லேலூயா, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கே கத்தர் அவனுடைய தேசத்தில் அவனை அடிமையாய் கொல்ல போகிற தேசத்திலேயே அவனுக்கு அடிமையாய் போக போகிறான். ஆனாலும் நீ இந்த இடத்த வாங்கு, இந்த இடத்துக்கு முத்திரை போடு, இந்த இடத்துக்கு முத்திரை மோதத்தை, இந்த இடத்துக்கு பத்திரத்துக்கு சாட்சி வை என்று சொல்லி அப்படி சொல்ல முடியுமானா? நீ இந்த காரியத்தை விசுவாசி, நீங்களும் தேவனுடைய பிள்ளைங்க, நீங்களும் தேவனுடைய ஊழியம் செய்து கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு இந்த டைமில் கூட ஆவியானவர் உங்களுக்கு நிலங்களை வாங்கி அதை முத்திரை போட்டதை சாட்சி பத்திரம் விட்டு கொடுக்க முடியும். இதான் சத்தியம். சூழ்நிலையை பார்த்தா நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக ஒன்றும் செய்ய முடியாது. ஃபெய்த்தில் மூவ் பண்ணுங்க, ஆமென், கர்த்தர் நிச்சயமாகவே ஆவியானவர் இந்த சூழ்நிலையும் உனக்கு அற்புதங்களை செய்து உனக்கு முத்திரையை போட வைக்கிறவர் அவர்தான். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆகாய புஸ்தகம் 2:23 வசனத்தை பாசிங்கள். ஆகாய 2:23 ஆகாய 2:23 Blood of Jesus. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், கவுனிங்க, ப்ளீஸ் கவுனிங்க. ஹல்லேலூயா, ஏமேன். அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்கள் சர்ச்சு கட்டுறதுக்கான ஒரு வழியே கிடையாது. எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிதான் அவங்க சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா, அவங்க சூழ்நிலை அவங்களுடைய வருமானத்துக்கு ரொம்ப பஞ்சம், விவசாயத்தில் பஞ்சம், எல்லாமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கத்தர் ஆகாய பார்த்து சொல்ல, இப்போ நீ ஆலயத்தை கட்டு, நான் உன்னை ஆலயத்தை கட்டுவதற்கு உன்னை என் ஊழியக்காரனாக வைத்திருக்கிறேன், உன்னை முத்திரை மோதிரமாக நான் வைத்திருக்கிறேன் என்று கத்த சொல்கிறேன். சகரியாளர் புஸ்தகத்தில் 4 நீங்கள் வாசித்து பாருங்க, 6:7 வாசித்து பாருங்க. சகரியா 4:6-7 வாசித்து பாருங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் தெரியுமா, பெரிய பர்வதம் போல எல்லாமே தடப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய முத்திரை மோதிரமாக வச்சிருக்கிறார். எப்படி தெரியுமா, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தல்ல, பணமோ இல்லை உங்கள் ஞானமோ பட்டமோ படிப்பு அல்ல,
பரிசுத்த ஆவி என்கிற முத்திரை மோதிரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறபடியால் இந்த நாட்கள் உன் மூலமாக நூற்றுக்கணக்கான மக்களை நீ சுகமாக்க கர்த்தர் உனை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார். ஏனென்றால் உலகத்தில் எங்க திரும்பினால் வியாதியை குறித்து பயம், மரித்து விடுவனோன்ற பயம் உலகத்தில் ஜனங்களில் பாதி பேரை கவிருக்குங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் மரண பயம் கவி இருக்குது. இந்த மரண பயம் கவி இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை முத்திரை மோதிரமாக, அவருடைய முத்திரை மோதிரமாக, அவருடைய ராஜாவின் முத்திரை மோதிரமாக உன்னை ஊழியக்காரனாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு சில சமயங்கள் விசுவாசிகள் ஊழியக்காரங்க அவங்க கொரோனா வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்தாங்கன்னா நான் எனக்குள்ள உள்ளத்தை ஒரு ஏழனை சிரிப்பு சிரிப்பேன். ஏன் தெரியுமா? ஆண்டுடைய வார்த்தை வந்து கட்டாயமாக கர்த்தர் உன்னை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார், உன்னை ஊழியக்காரனா வைத்திருக்கிறார், ஊழியம் செய்யும்படியா வைத்திருக்க. பெரிய பர்வதங்களை கர்த்தர் உன் தரையின் கீழ் கால்களை போட்டு நசுக்கி உடைக்கிற ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறபடியால் அந்த ஆவியன் முத்திரை மோதிரமாய் முத்திரையாய் ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த செய்தியை கேட்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த சூழலாம் பெரிய தடையா, பெரிய பர்வதமா இருக்குதோ, எந்தெந்த சூழலாம் முடியாதுன்ற நிலைமை வருதோ, அந்த சூழலில பரிசுத்த ஆவியானவர் உனக்கு முத்திரையா இருக்கிறார். முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால முத்திரை போடப்பட்டிருக்கீங்க. இந்த முத்திரை உங்களை எப்படிமா செய்யும்? உனக்கு முன்னால எவ்வளோ பெரிய பிரச்சனையோ எவ்வளோ பெரிய பர்வதமோ வந்தாலும் அதை உடைச்சு தள்ளக்கூடிய வல்லமே கர்த்தர் கொடுக்கிறார். ஆமே. எனக்கு அருமையான தேவச்சனம், உன்னை வேலையை விட்டு நீக்கிட்டாங்களா அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது நான் உனக்கு தெளிவா சொல்றேன், உன் கையில் இருக்கிறது ஒரு பயங்கரமான பரிசுத்த ஆவியின் முத்திரை. அந்த முத்திரையை பயன்படுத்தி அந்த பெரிய பருவத்தை தலையில, அந்த பெரிய பருவ தலையில போட்டு மிதிக்க, உடைக்க, சாம்பலாக்க, தூள் தூளாக்க ஆண்டவர் உன்னை முத்திரை போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், உனக்கு திரும்ப சொல்றேன், விசுவாசத்தோட சொல்றேன், நான் உங்களுடைய ஊழியக்காரனா சொல்றேன், இந்த சபையின் ஊழியக்காரன். நீ பல சபையுடைய செய்தியை கேட்டா குழம்பி போயிருவ. நான் உனக்குன்னு சொல்றது செய்தி, இனி எந்த வியாதியை குறித்து பயப்பட வேண்டாம், எந்த சட்டத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம், எந்த விதமான பெரிய மலை போன்ற எந்த பிரச்சனை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? உன்னை பரிசுத்த ஆவியால் கர்த்தர் முத்திரை போடப்படுற எல்லாத்துக்கும் மேல ஹோலி ஸ்பிரிட், அமேன். பரிசுத்த ஆவியானவர் இயேசு மாதிரியே உலகத்தில், இயேசுவை போலவே உலகத்தில், இயேசுவாகவே உனக்குள்ள இருக்கிறவர் தேற்றவாளன். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறபடியால் இயேசுவை கண்டவுடனே முத்திரை, எல்லா விதமா ராஜாவின் முத்திரை நடுகுச்சு. இயேசுவை கண்டவுடனே ஏரோது ராஜாவின் முத்திரை நடுகுச்சு. இயேசுவை கண்டவுடனே ரோம அரசாங்க முத்திரை நடுகுச்சு. நான் இன்னைக்கு சொல்றேன், உன் மேல போடப்பட்ட முத்திரையை கண்டு உன் உன்னை பார்க்கிற பிரச்சனைகள் நடுங்கும், உன்னை பார்க்கிற கோலியாத்து நடுங்கும். ஏன்னா நீ பரிசுத்த ஆவியல் நிறைந்த ஒரு தாவியது. அவன் சவுல் ராஜா ஒரு பெரிய ராஜாவா இருக்கலாம், பெரிய ராணுவம் வச்சிருக்கலாம், அவன் கோலியாத் மூலமா நடுவான். ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தாவீது உனக்கு முன்னால இருக்க பெரிய கோலியாத்த உன்னால ஜெயிக்க முடியும். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற முத்திரை அவனை ஜெயிக்க முடியும். ஜெயிக்க பிறந்தவன். இந்த சூழ்நிலையில இந்த செய்தியை கேட்கும் பொழுது உன்னை பலப்படுத்திக்கொள், உன்னை பலப்படுத்திக்கொள், திடப்படுத்திக்கொள், எழும்பு பிரவாசி. கர்த்தரோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி பரிசுத்தாவியார். Amen. Praise God. Amen. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால முத்திரையை கர்த்தர் போட்டிருக்கிறார். அமேன். ஆகையால பயங்கரமான காரியங்களை செய்யும்படியாக, தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முத்திரை போட்டிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவரின் வல்லமை உங்க மேல அளவில்லாம இருக்குது. திறந்து விடுங்க, அனல் மூட்டி விடுங்க, எரிய விடுங்க. அமேன். குதிரையை காட்டிலும், 100 குதிரையை காட்டிலும் வேகமாய் ஓடக்கூடிய வல்லமை கர்த்தர் கொடுக்க. சத்துருவை விட முந்தி ஓடுற எலியாவை போல கர்த்தர் உண்டாக்குறார். அமேன். ஆகாப்பின் ரதங்களுக்கு முந்தி ஓடுகக்கூடிய அபிஷேகம் தான் அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம். அமேன். சொல்லுகளேன், அல்ல சொல்லுகளேன், பரிசுத்தாவியின் அபிஷேகம் இருக்கும் பொழுது ஆகாப்பின் ரதங்களுக்கு முந்தி செயல்படுகிற, அல்லேலூயா, பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கும் பொழுது அமேன். ஏரோது ராஜா பேதுருடைய தலையை பஸ்காவுக்கு அடுத்த நாள் வெட்டலாம் நினைக்கும் பொழுது அதற்கு முந்தின நாளே ஆவியானவர் இறங்கி வந்து சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரத்தை அசைத்தவர் ஆவியானவர். நான் உனக்கு சொல்றேன், ரோம அரசாங்கத்தினுடைய அதிபதியாகிய ஏரோது ராஜாவின் முத்திரையை உடைக்க பிறந்தவன் நீ. ராஜாக்களின் முத்திரையை உடைக்க பிறந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் உனக்குள் இருக்கிறபடியால் அமேன். கர்த்தருடைய அபிஷேகத்தை கொண்டாடுக, அபிஷேகத்தை அனல் மட்டி விடுக. தாப்பனே, இயேசு ராஜா, உங்க வெளியேறப்பட்ட நாமத்தினால நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியாரல் எங்களை முத்திரை போட்டிருப்பது கைஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தகப்பனே
ஆசீர்வதிங்க ராஜா விடுதலைய ஆசுவாத்தனக ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே ஆமென் அண்ட் ஆமென் ஆமென் என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் நான் கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசுவாத்தால் நிறைந்திருப்பேன் பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்கும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் இருப்பேன் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் தேவனாய் கர்த்தர் என்மேல் ஆதரவாயிருப்பார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவேன் நான் பலத்தின் மேல் பலனடைந்து கிருபையின் மேல் கிருபை பெற்று மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய ரகசிய வருகிலே எடுத்துக் கொள்ளப்பட மறுரூபம் அடைகிறேன் அமேன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களில் இருப்பதாக ஆமென் காட் பிளஸ் யூ ஷாலோம் அமேன் இப்போ